வணக்கம் பிளஸ் டூ ஜோலஜியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பரிணாமம் நடைபெறும் முறை இதில் நுண் பரிணாமம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இனக்கூட்டத்தில் அள்ளில் நிகழ்வென்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்த அள்ளில் ஃப்ரீக்குவன்சியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நுண் பரிணாமம் அப்படின்னு அழைக்கப்படுறது மைக்ரோ எவல்யூஷன் ஆர் நுண் பரிணாமம் வந்து சிறிய அளவில் நடைபெறக்கூடிய அந்த பரிணாமம் தான் இதற்கு முக்கிய அடிப்படை காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை தேர்வு மரபியல் நகர்வு திடீர் மாற்றம் மற்றும் மரபணு ஓட்டம் இதுதான் முக்கியமான அடிப்படை காரணிகளாக இதற்கு இருக்கு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இயற்கை தேர்வு ஸோ இப்போ இயற்கை தேர்வு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய தகுதியை அந்த உயிரினம் பெற்று அது அடுத்த தலைமுறைகளுக்கும் கடத்தப்படக்கூடியதான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அதுதான் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு அள்ளியில் ஒரு உயிரினத்தை வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் தகுதிப்படுத்தும் பொழுது இந்த இயற்கை தேர்வு வந்து நடைபெறுது புரியுதுங்களா ஸோ இப்போ அள்ளில் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஜீன் மீன்கள் இருக்கக்கூடிய பண்புகளை கடத்தக்கூடியது தான் இந்த அள்ளில்கள் ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இந்த அள்ளில் தகுதியை குறைக்கும் பொழுது அதன் நிகழ்வின் அடுத்த தலைமுறைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதாவது இந்த அள்ளில்கள் ஏற்படக்கூடிய அந்த அதாவது இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த உயிருக்கு தேவையான பண்புகள் கிடைக்கக்கூடியதும் இந்த அள்ளில்களால் தான் இல்லையா ஸோ அந்த தகுதி குறையும் பொழுது அடுத்த தலைமுறைகளிலும் அந்த பண்பு குறைந்து காணப்படும் ஓகே ஒரு குறிப்பிட்ட மரபணுவின் பரிணாம பாதை அப்படிங்கிறது பல்வேறு பரிணாம செயல்முறைகள் ஒரே நேரத்தில் செயல்படுவதன் விளைவாக ஏற்படக்கூடியது தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரபணுவின் அள்ளில் நிகழ்வின் மரபணு ஓட்டம் மற்றும் மரபியல் நகர்வு ஆகிய இரண்டு காரணிகளால் வந்து மாற்றப்படலாம் அதே நேரத்தில் மற்றொரு மரபணு திடீர் மாற்றத்தினால் இந்த இயற்கை தேர்வு ஏற்கத்தக்க புதிய அள்ளியிலே உருவாக்கலாம் இயற்கை தேர்வு முறையை விளக்கக்கூடிய வரைபடம் இது இதில் கவனிங்க கரிய நிற பாறை உள்ள சூழல் லேசான நிற வண்டுகள் கரிய வண்டுகளை விட பறவைகளால் அதிகமாக உண்ணப்பட்டன அதாவது இப்போ இதுதான் அந்த கருப்பு நிற பாறை இப்போ இதுல இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிற வண்டுகள் பார்த்தேன் இருக்குது இல்லையா அந்த நிறத்திலே இருக்கிறதுனால பறவைகளோ இல்ல மற்ற உயிர்கள்னாலோ இத கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு இல்லையா ஆனால் இப்போ இந்த சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த வண்டுகள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது ஏன்னா அது கருப்பு நிறத்தில் இல்லாமல் வேற நிறத்தில் இருக்கிறதுனால சாம்பல் நிறத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது ஸோ அதனால பறவைகள் ஈஸியாக அதை சாப்பிட்டுடுது ஸோ இப்போ இந்த கிராஸ் மார்க் போட்டிருக்கு பாருங்க இதெல்லாம் சாம்பல் நிற வண்டுகள் ஓகேங்களா இதெல்லாம் பறவைகள் சாப்பிட்டுடுச்சு ஓகேங்களா இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த வண்டுகள் அடுத்த தலைமுறையில் இனப்பெருக்கம் செய்யும்பொழுது அதிகமான இந்த கருப்பு நிற வண்டுகள் தான் உருவாகுது ஏன்னா அந்த சூழ்நிலையில் அந்த வண்டுகள் வாழறதுக்கு இந்த கருப்பு நிறம் உதவிகரமாக இருக்குது இல்லையா ஸோ அதனால் இந்த இயற்கை தேர்வு முறை மூலமாக இந்த கருப்பு நிறம் தக்கவைக்கப்பட்டு அடுத்த தலைமுறைகளுக்கும் கடத்தப்படுது புரியுதுங்களா ஸோ அதனால் அந்த வண்டு வந்து நீண்ட நாள் உயிர் வாழறதுக்கு வழிவகுக்குது ஓகேங்களா இதை நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த பிஸ்டன் ஏரியா அப்படிங்கிற அந்த அந்துப்பூச்சியும் நம்ம இல்லையா எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா அதே தான் இந்த முறையிலும் அதாவது இயற்கை தேர்வு முறையில் தன்னை தக்க வைத்து கொள்கிற அந்த முறையை இந்த உயிரிகள் அடுத்த தலைமுறைகளுக்கும் கடத்தி அந்த உயிரிகள் வாழ ஒரு வழி வகுக்குது ஓகேங்களா ஸோ இந்த இயற்கை தேர்வு முறைகளில் மூன்று முக்கியமான தேர்வு முறைகள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைப்படுத்துதல் தேர்வு இலக்கு நோக்கிய தேர்வு இன்னொன்று உடைத்தல் முறை தேர்வு அப்படின்னு மூன்று வகையான தேர்வு முறைகள் இயற்கை தேர்வு முறையில் இருக்குது ஸோ அது என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நிலைப்படுத்துதல் தேர்வு அல்லது மைய நோக்கு தேர்வு அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில தாங்கி வாழக்கூடிய உயிரிகள் இங்க வாழும் அதை பொறுத்து கொள்ள முடியாத இல்லை அந்த சூழலை ஏற்றுக்கொள்ள முடியாத உயிரிகள் வந்து இங்க அழிஞ்சிரும் அதுதான் இங்க மெயின் அந்த பாயிண்ட் வந்து அதுதான் இப்போ பாருங்க இந்த வகை தேர்வு முறை பார்த்தீங்கன்னா நிலையான சுற்றுச்சூழல் இருக்கும்பொழுது செயல்படுகிறது இந்த முறையில் சராசரி புறத்தோற்ற பண்புகளுடைய உயிரினங்கள் தப்பி பிழைக்கும் ஆனால் இரு பக்கங்களிலும் உள்ள சூழலுக்கும் ஒவ்வாத மிகை பண்பு உயிரினங்கள் உயிரின தொகையிலிருந்து நீக்கப்படும் இங்கு புதிய சிற்றினமாக்கள் நிகழாது எங்க நிலைப்படுத்துதல் தேர்வு முறையில சிற்றினமாக்கல் வந்து நிகழாது ஆனால் இனக்கூட்டத்திற்குள் புறத்தோற்ற பண்புகளில் உள்ள அந்த நிலைத்த தன்மை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைகளிலும் மாறாம அப்படியே பாதுகாக்கப்படும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் புயலின் போது தப்பி வாழ்ந்த சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை சராசரி அளவை ஒட்டியிருக்கும் புயலுக்கு தாக்குப்பிடிக்க இல்லாத சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை மாறுபாடுகளின் விளிம்புகளில் சேகரமாகி விடுகிறது இந்த போக்கு நிலைப்படுத்தல் தேர்வுகளை குறிக்கும் அதாவது ஒரு கடும் மழையில வந்து அந்த கடும் புயல் மழையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டுக்குருவிகள் வந்து அழிஞ்சிடுது ஆனால் சில சிட்டுக்குருவிகள் உயிரோடு இருக்குது அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த சூழலுக்கு தகுந்த உடல் அமைப்பு தகவல் அமைப்பே அந்த உயிரிகள் பெற்றிருந்தது புரியுதுங்களா ஸோ இப்போ அந்த சிட்டுக்குருவிகள் இருக்கக்கூடிய அந்த பண்புகள் நிலைப்படுத்தப்பட்டு அடுத்த தலைமுறைகளுக்கும் கடத்தப்படுது ஏன்னால் அந்த உயிரிகள் அதனால் நிலைத்து வாழ முடியுது இதுதான் இங்கே முக்கியமான விஷயம் இலக்கு நோக்கிய தேர்வு முறை இது பார்த்தீங்கன்னா என்ன இதுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு சிறந்த தகவமைப்புகளை தோற்றுவித்து கொள்ளும் அந்த உயிரிகளை தான் இந்த இயற்கையை வந்து தேர்வு செய்யும் அதுதான் இங்கே இலக்கு நோக்கிய தேர்வு முறை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக மாற்றம் பெறும் சுற்றுச்சூழல் இலக்கு நோக்கி அந்த தேர்வு முறைக்கு உட்படுத்தப்படுது ஸோ இந்த வகையான தேர்வு முறையில் புறத்தோற்ற பண்புகள் பரவலின் ஒரு முனையில் இருந்து மறுமுனையை நோக்கி படிப்படியாக உயிர் வந்து நீக்கப்படுது இங்க அந்த தகவ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓகேங்களா நிலைக்கப்படுதுங்களா இதற்கு எடுத்துக்காட்டா ஆண் மற்றும் பெண் சுட்டுக்குறின் உடல் அளவில் பார்த்தீங்கன்னா அந்த வேறுபாடுகளை நாம் கூறலாம் இல்லையா இப்போ ஆண் மற்றும் பெண் புற தொடரத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் அதன் உடல் எடை வேறுபாடுகளை கொண்டு நாம் அதை வித்தியாசப்படுத்தலாம் ஓகேங்களா இப்போ பெண் குருவிகள் அதன் உடல் எடையோடு தொடர்புடைய இலக்கு நோக்கிய தேர்வு முறையை வெளிக்காட்டும் அதாவது அந்த பெண் குருவி அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதன் உடல் எடையோடு கூடிய அந்த உடல் அமைப்பு பெற்றிருக்கும் அந்த உடல் எடை ஏத்த மாதிரியான அந்த உடல் அமைப்பு தான் அதை இருந்து இயற்கையினால் ஏற்படக்கூடிய அந்த மாறுபாடுகளிலிருந்து அதை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் புரிய அடுத்து உடைத்தல் முறை தேர்வு மைய விளக்கு தேர்வு இந்த உடைத்தல் முறை தேர்வு வந்து உயிர்களில் எப்போ ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே விதமான சுற்றுச்சூழல் மாற்றம் பெற்று பல்வேறு சுற்றுச்சூழல் நிலைகளை கொண்டுதான் மாறும்பொழுதுதான் இந்த வகையான தேர்வு முறை வந்து இங்கே ஏற்படுது உயிரிகளில் இந்த முறையில இரு முனைகளிலும் காணப்படும் அந்த புறத்தோற்ற பண்புகளை உடைய உயிரினங்கள் வந்து தேர்வு செய்யப்படுது ஆனா சராசரி புறத்தோற்ற பண்புகளை உடைய உயிரினங்கள் இனக்கூட்டத்திலிருந்து நீக்கப்படுது இதனால அந்த இனக்கூட்டம் துணை இனக்கூட்டங்கள் அல்லது துணை சிற்றினங்களாக பிரிய ஆரம்பிக்குது இந்த அரிதான வகை தேர்வு முறையில் இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட மாறுபட்ட சிற்றினங்கள் தோன்றுகிறது இதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட் இப்போது நிலைப்படுத்துதல் முறையில் சிற்றினமாக்கள் நிகழாது உடைத்தல் முறையில் சிற்றின்னங்கள் வந்து தோன்றுது இது தகவமைப்பு பரவல் என்றும் அழைக்கப்படுது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் காலாபாகஸ் தீவுகளில் வாழும் டார்வினின் குருவிகள் நமக்கு டார்வினின் குருவிகளில் பார்த்தோம் இல்லையா அந்த அழகுகள் வெவ்வேறு அமைப்புகள் அதாவது அந்த உணவு பழக்க ஏற்ற மாதிரி அந்த அழகுகளில் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா அதுதான் ஸோ இந்த டார்வினின் குருவிகளில் உணவாக பயன்படும் விதையின் அளவுக்கேற்ப அவற்றின் அழகுகளின் நீளம் வந்து மாறுபடுது தான் அதுக்கு எக்ஸாம்பிள் குழு தேர்வு மற்றும் பாலின தேர்வு ஆகியவைதான் இங்க பிற தேர்வு முறைகளா இருக்கு பொது நலன் மற்றும் உறவு முறை தேர்வு ஆகியவை பாத்தீங்கன்னா குழு தேர்வு முறையின் இரு முக்கியமான வகைகளாகவும் இருக்கு ஓகேங்களா இயற்கை தேர்வு முறையில் இருக்கக்கூடிய அந்த மூன்று முறைகள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் உங்களுக்கு பிக்சரா இப்போ விளக்கியிருக்காங்க ஸோ இதுல கவனிங்க புறத்தோற்ற பண்புகளுடைய உயிரினங்கள் எண்ணிக்கை இயற்கை தேர்வினால் தேர்வு செய்யப்படும் புறத்தோற்றம் ஓகேங்களா சராசரி அளவுள்ள உயிரினங்கள் தேர்வு செய்யப்படுதல் இந்த இயற்கை தேர்வு முறையில ஓகே இப்போ நிலைப்படுத்துதல் தேர்வு முறையில அந்த சூழலுக்கு தகுந்த தகவமைப்பு பெற்ற அந்த உயிரினங்கள் நிலைக்க செய்யப்படுது ஓகேங்களா ஸோ இதுல உச்சி உயரமாகவும் கூர்மையாகவும் இருக்கு நெக்ஸ்ட்டு இலக்கு நோக்கிய தேர்வு முறையில் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த அந்த மாற்றங்களை பெற்று வாழக்கூடிய அந்த உயிர்கள் தான் இங்கே இலக்கு நோக்கிய தேர்வு முறையில் செலக்ட் பண்ணப்படுது இல்லையா ஸோ இதில் உச்சி ஒருபுறம் நோக்கி நகர்தல் செய்யப்படுது ஸோ இந்த உடைத்தல் முறை தேர்வில் பார்த்தீங்கன்னா இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட சிற்றினங்கள் உருவாகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இரண்டு உச்சிகள் இங்கே உருவாகுது இதில் உடைத்தல் முறை தேர்வில் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து இந்த இயற்கை தேர்வு முறை இருக்கக்கூடிய அந்த மூன்று முறைகள் நடைபெறக்கூடிய அந்த உயிரினங்கள் ஏற்படக்கூடிய அந்த தேர்வு முறைகள் மரபியல் நகர்வு அல்லது சீவல் ரைட் விளைவு இப்போ மரபியல் நகர்வு அப்படின்னா பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் காரணமாக அடுத்தடுத்த தலைமுறைகளில் ஒரு இனக்கூட்டத்தின் அள்ளீல் நிகழ்வுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த பரிணாம நிகழ்வு தான் மரபியல் நகர்வு அப்படின்னு அழைக்கப்படுறது இந்த மரபியல் நகர்வு இனக்கூட்டத்தின் அனைத்து அளவுகளிலுமே நடைபெறும் ஆனால் இதனோட விளைவுகள் சிறிய இனக்கூட்டத்தில் தான் வலிமை வாய்ந்ததாக இருக்கும் இதன் விளைவாக சில அள்ளில்கள் இழக்கப்படலாம் அது நன்மை தரக்கூடிய அள்ளில்களாகவும் இருக்கலாம் அல்லது சில அள்ளில்கள் நிலைநிறுத்தப்படலாம் இயற்கை இடர்பாடு காரணமாக இந்த இனக்கூட்டத்தின் அளவு குறைந்திருந்தாலும் அல்லது மூல இனக்கூட்டத்திலிருந்து ஒரு சிறு பகுதி பிரிந்து சென்று புதிய கூட்டத்தை உருவாக்கினாலும் இந்த மரபியல் நகர் விளைவு இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இதில் சீசா கழுத்து விளைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஏன்னா இப்போ சீசா அப்படிங்கிறது ஒரு பாட்டில் ஓகேங்களா அந்த பாட்டிலில் அந்த உடல் பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக இருக்கும் ஸோ கழுத்து பகுதி பார்த்தீங்கன்னா சிறிய பகுதியாக தான் இருக்கும் இல்லையா ஸோ இது சிறிய இனக்கூட்டத்தில் அதிகமான விளைவுகளை ஏற்படுத்த குறுக்கக்கூடிய அதை ஈஸியாக சொல்லக்கூடிய முறை தான் இந்த சீசா கழுத்து விளைவு அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த சீசா கழுத்து அப்படின்னா குறுகிய பகுதி அப்போது சிறிய இனக்கூட்டத்தில் இது அதிக விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மரபியல் நகர்வை வந்து விளக்குனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவில்ரைட் அதனால்தான் இதுக்கு மரபியல் நகர்வு அல்லது சீவில் ரைட் விளைவு அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது ஸோ ஸோ இந்த மரபியல் நகர்வு அப்படின்னா உங்களுக்கு சிவில் ரைட் அப்படிங்கிற அந்த நேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மரபியல் நகர்வு பிக்சர் பாருங்க உங்க புக்லேயே இப்போ கேபிட்டல் ஏ இன் நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஓகே ஸ்மால் ஏ இன் நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் இப்போ குறைவான வாய்ப்பு காரணமா மூன்று வண்டுகள் மட்டுமே சந்ததிகளை உருவாக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ அதனால அடுத்த தலைமுறையில பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ இன் நிகழ்வுன்னு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ இல்லை ஓகேங்களா ஸ்மால் ஏய் நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ இந்த மாதிரி தான் வாய்ப்புகள் காரணமாக அடுத்தடுத்த தலைமுறைகளில் ஒரு இனக்கூட்டத்தின் அள்ளீல் நிகழ்வன்களில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பரிணாம நிகழ்வு தான் மரபியல் நகர்வு அப்படின்னு அழைக்கப்படுறது ஓகே அடுத்து திடீர் மாற்றம் இப்ப திடீர் மாற்றம் இந்த மரபியல் மாறுபாடுகள் தோன்றுவதற்கான மூல காரணமா இருந்தாலும் பெரும்பாலான உயிர்களில் திடீர் மாற்றம் வீதம் வந்து குறைவாக தான் இருக்கும் அதனால ஒரு அள்ளில் நிகழ்வெண்ணில் ஏற்படும் புதிய திடீர் மாற்றம் அடுத்தடுத்த தலைமுறைகளில் பெரிய அளவில் இருக்காது அடுத்து முக்கியமான டாபிக் ஹார்டி வீன்பெர்க் கொள்கை இதில் ஹார்டி அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணிதவியல் அறிஞர் இவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் ஓகேங்களா வீன்பெர்க் அப்படிங்கிறவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு டாக்டர் மருத்துவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இனக்கூட்டத்தின் அழில்களின் எண்ணிக்கை நிலை வேறுபாடுகளை ஒரு சமநிலை விதியின் மூலமாக விளக்கினாங்க அதுதான் ஹார்டி வீன்பெர்க் கொள்கை அப்படின்னு அழைக்கப்படுறது இப்போ பொதுவாக திறந்த வெளிகளில் இருக்கக்கூடிய புல் வகைகள் விலங்குகளாகட்டும் காடுகளில் இருக்கக்கூடிய ஓநாய்கள் மனித உடலில் காணப்படக்கூடிய பாக்டீரியாக்கள் போன்ற அனைத்து இனக்கூட்டங்களுமே இயற்கையா பரிணாமம் அடையக்கூடியதாக தான் இருக்கும் அனைத்து இனக்கூட்டங்கள்லையுமே சில மரபணுக்களாவது பரிணாமத்திற்கு வந்து உள்ளாகும் இல்லையா இப்போ இந்த பரிணாமம் அப்படினாவே உயிரினங்கள் நிறைவை நோக்கி நகர்கின்றன அப்படின்னு பொருள் கிடையாது மாறாக இனக்கூட்டங்கள் அதன் மரபியல் கட்டமைப்பை அடுத்தடுத்த தலைமுறைகளில் மாற்ற ஆட்சி அமைத்துக்கொள்கின்றன அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓணா இனக்கூட்டத்தில் சாம்பல் நிற அந்த ரோமம் இருக்கில்லையா அந்த முடி இருக்கில்லையா அது மரபணு நிகழ்வின் மாற்றம் பெற்று கருப்பு நிற ரோமத்தை வந்து உருவாக்கும் இது சில நேரங்களில் இயற்கை தேர்வு அல்லது வலசை போதல் அல்லது சில சீரற்ற நிகழ்வுகள் காரணமாக கூட இந்த உரோம மாற்றங்கள் வந்து ஏற்படலாம் ஒரு இனக்கூட்டத்தில் பரிணாமம் நிகழாமல் இருப்பதற்கான நிலைகளை வந்து ஹார்டி வீன்பெர்க் எப்படி ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு இனக்கூட்டத்தில் மரபணு ஓட்டம் மரபியல் நகர்வு திடீர் மாற்றம் மரபணு மறுசேர்க்கை மற்றும் இயற்கை தேர்வு ஆகிய காரணிகள் இல்லாத நிலையில் அல்லில்களின் நிகழ்வின் அடுத்த தலைமுறைகளும் மாறாம இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒரு இனக்கூட்டம் ஹார்டி சமநிலையில் சமநிலையில் இருக்கும்பொழுது அல்லில்களின் நிகழ்வன் மற்றும் மரபுவகை அல்லது அல்லில்களின் தொகுப்பு ஆகியவை அடுத்த தலைமுறைகளும் மாறாமல் நிலையாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பரிணாமம் அப்படிங்கிறது ஒரு இனக்கூட்டத்தின் அள்ளில் நிகழ்வெண்களில் கால ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எனவே ஹார்டி வீன்பெர்க் சமநிலையை கொண்டிருக்கும் இனக்கூட்டத்தில் பரிணாமம் நிகழாது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஹார்டி வீன்பெர்க் வந்து ஒரு சமநிலை விதியை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த விதிகளுக்கு உட்பட்ட உயிரினங்களில் இந்த பரிணாமம் நிகழாது அப் இப்போது வண்டுகளில் மிகப்பெரிய இனக்கூட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் கருஞ்சாம்பல் கருப்பு மற்றும் வெளிர் சாம்பல் ஆகிய இரண்டு நிறங்களில் அவை இருக்கிறத நம்ம வைத்துக்கொள்ளலாம் ஓகேவா இப்போது வண்டுகளின் உடல் நிறத்தை தீர்மானிக்கும் அந்த மரபணு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ ஸோ கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ மற்றும் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ மரபணுவாக்கும் உள்ள வண்டுகளில் கருஞ்சாம்பல் நிறமுடையதாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ மரபணுவாக்கும் உள்ள வண்டுகள் பாத்தீங்கன்னா வெளிர் சாம்பல் நிறமுட

சோ இப்போ ஹார்டி வீன்பெர்க் சமநிலை பெற்ற இனக்கூட்டத்துல அதன் மரபணுவாக்க நிகழ்வென்னே ஹார்டி வீன்பெர்க் சமன்பாட்டை கொண்டு எப்படி கணக்கிடலாம் அப்படிங்கறத நாம பார்க்கலாம் இப்போ

ఇప్పుడ పర్సన్టేజ్ అప్పుడూ పతీనా నైన్ 9% క్యాపిటల్ఏ క్యాపిటల్ఏ ఓకేవా ఇప్పుడు టు 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 இதை எப்படி போகணுன்னா 2, 0.3 P த்ரீ மதிப்பு, மதிப்பு அண்ட் ஓட மதிப்பு ஜீரோ பாயிண்ட் செவன் ஓகேவா ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் மதிப்பு ஸோ பர்சன்டேஜில் இது 42 டூ பர்சன்டேஜ் கேபிட்டல்லியே ஸ்மால்லி ஓகேங்களா ஸோ பர்சன்டேஜாக மாற்றும்போது உங்களுக்கு அந்த ஜீரோ போயிடும் இல்லையா ஸோ இப்போ கியூ ஸ்கொயர் அப்படின்னு வரும்போது ஜீரோ பாயிண்ட் செவன் ஹோல் ஸ்கொயர் ஸோ ஜீரோ ஸோ ஃபோர் நைன் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நைன் நம்ம பர்சன்டேஜை மாற்றும் ஜீரோ பாயிண்ட் ஸோ ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் அது ஸ்மால்லி ஓகேங்களா இப்போது இந்த மதிப்பு பார்த்தீங்கினா இப்போது 9 ப்ளஸ் ஃபார்ட்டி டூ ப்ளஸ் ஃபார்ட்டி நைன் இதை மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வரும் ஸோ இதுதான் ஹார்டி வீன்பெக் சமநிலை அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா ஸோ இந்த ஹார்டி வீன்பெக் சமநிலை இருக்கக்கூடிய உயிரிகளில் அந்த பரிணாமம் நிகழாது ஓகேங்களா ஸோ இதனால் வண்டு இனக்கூட்டம் ஹார்டி வீன்பெக் சமநிலையில் இருப்பதை நான் நாம் அறியலாம் ஓகேங்களா இந்த சமநிலையில் உள்ள வண்டுகள் இனப்பெருக்கம் செய்தால் அடுத்த தலைமுறையில் அள்ளில் மற்றும் மரபணுவாக்க நிகழ்வன் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையை உருவாக்கும் இணைச்சல் குழுமத்தின் கேபிட்டல் ஏ மற்றும் ஸ்மால் ஏ அள்ளில்களின் நிகழ்வன் ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா அதன் சந்ததிகளின் பண்புகளில் எந்த மாறுபாடுகளும் இங்கே தோன்றாது ஏற்படாது ஓகேங்களா ஸோ அடுத்த தலைமுறை சந்ததிகளில் மரபணுவாக்க நிகழ்வு எப்படி இருக்கும் நைன் பர்சன்டேஜ் கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ மற்றும் ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஸ்மால் ஏ ஸ்மால் ஏவாக தான் இங்கே இருக்கும் ஓகேங்களா சப்போஸ் இந்த வண்டுகள் சீரற்ற முறையில் இனப்பெருக்கம் செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த தலைமுறை உயிரினங்கள்ல மரபணு வாக்கம் தோன்றுவதற்கான நிகழ்த்தகவு எந்தெந்த வகை பெற்றோர் இணைச்சல்கள் இணைகின்றன அப்படிங்கிறத பொறுத்து தான் அது அமையும் ஹார்டி வீண் விதியின் ஊகங்கள் அவர் அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றம் இன்மை இப்போ திடீர் மாற்றத்தின் காரணமாக புதிய அள்ளியில் உருவாக்கம் மரபணு இரட்டிப்படுதல் அல்லது மரபணு நீக்கம் இது எதுவுமே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதுக்கப்புறம் சீரற்ற இனச்சேர்க்கை இப்போ ஒவ்வொரு உயிரின மே இணைக்கை ஈடுபடுவதற்கான வாய்ப்பை வந்து பெறும் குறிப்பிட்ட மரபணு ஆக்கத்திற்கு முக்கியத்துவம் தராம சீரற்ற முறையில் அந்த இனச்சரிக்கை இருக்கக்கூடிய அந்த நிலை ஓகேங்களா அடுத்து மரபணு ஓட்டமின்மை இப்போ இனக்கூட்டத்திலிருந்து தனிப்பட்ட உயிரினங்களோ அல்லது அவற்றின் இணச்சல்களோ அந்த உள் செல்கள் அல்லது வெளிச்செல்கள் எதுலையுமே ஈடுபடுவது இல்லை அடுத்து மிகப்பெரிய உயிரினத்தொகை இனக்கூட்டத்தின் அளவு வந்து எல்லையற்றதா இருக்கணும் ஓகேவா இயற்கை தேர்வு இன்மை அனைத்து அள்ளீல்களுமே வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் தகுதியுடையவா இருக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த ஊகங்கள்ல அந்த ஹார்டி வீன்பெக் ஊகங்கள் ரசம்ஷனில் ஏதாவது ஒன்று பொருந்தலை அப்படின்னாலும் இனக்கூட்டம் ஹார்டி வீன்பெக் சமநிலையில் இருக்காது அதாவது அவங்க ஹார்டி வீன்பெக் சமநிலையில் சொல்லக்கூடியது என்ன அங்கே பரிணாமம் நிகழாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த சமநிலையை பெற்ற உயிர்களில் இங்கே நிகழாது அப்படின்னு சொன்னால் அள்ளில் நிகழ்வெண்கள் அடுத்தடுத்த தலைமுறையில் மாறும் பொழுது பரிணாமம் நிகழும் அப்போது அந்த ஹார்டி வீன்பெக் சமநிலையில் இல்லை அப்படின்னா அங்கே பரிணாமம் நிகழும் அந்த உயிர்களில் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ இதோடு உங்களுக்கு இந்த டாபிக் முடியுது ஹார்டி வின்வேக் சமநிலை அந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ எல்லாரும் நல்லா படிங்க நெக்ஸ்ட் நாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டான மனிதனின் தோற்றம் மற்றும் பரிணாமம் அந்த டாபிக் பார்க்கலாம் எல்லோரும் என்னோடய கிளாஸ் வீடியோஸை ரெகுலராக பாருங்கள் கண்டிப்பாக படிங்க என்னோடய கிளாஸ் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச்